ஆன்மீகத்தில் அனாதைகள் 20 நிமிட அருள்வாக்கு. மாசி மாத அம்மாவாசை அபிடேகத்திற்கு காணிக்கை செலுத்தி உபயதாரராக நானும் கலந்து கொண்டேன். அபிடேகதாரர் என்ற முறையில் எனக்கு அருள்வாக்கு கிடைத்தது. சுமார் 20 நிமிடம் எனக்கு அருள்வாக்கு சொன்னால், அம்மா உனக்கு ஒரு பொறுப்பு தரப்போகிறேன். தோல்வியாதிக்கு எலும்பு சம்பளம் தோலை உடம்பில் தேய்த்து கொண்டு வா என்று. இந்த 2 விஷயங்களையும் தவிர வேறு எந்த விஷயங்களும் மனதில் நிற்கவில்லை. ஆன்மா பற்றி சொன்னால், மரணம் பற்றி சொன்னால், உயிர் தத்துவம் பற்றி சொன்னால், மாயை பற்றி சொன்னால், தத்துவ மலையாக பொழிந்து தள்ளினால், நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதாடா, மண்டையில ஏறியதாடா உத்தரவு என்று சொல்லி அனுப்பிவிட்டாள். புற்று மண்டபத்தை விட்டு வெளியே வந்து நினைத்து பார்க்கிறேன், எதுவும் நினைவுக்கு வரமாட்டேன் என்கிறது. புருவ மத்தியில் விரல் வைத்து தேய்த்து தேய்த்து பார்க்கிறேன், எந்த விஷயமும் நினைவுக்கு வரமாட்டேன் என்கிறது. ச என்று ஏ மேலேயே எனக்கு வெறுப்பு வந்தது. யோ, 20 நிமிடம் அவனுக்கு அம்மா உங்கூட பேசுச்சே, என்னையா பேசுச்சு? சொந்த விஷயங்களாயிருந்தா வேண்டாம், பொதுவான விஷயங்களாயிருந்தா சொல்லு என்று நண்பர்கள் துளைத்தெடுத்தார்கள். அம்மா தத்துவ மலையாக பொழுந்து தள்ளினால் எதுவும் மனசுல தங்கவில்லை. சொன்னால் நம்பு என்றேன், யாரும் நம்ப தயாராக இல்லை. இவன் மறைக்கிறான் என்றே கருதி கொண்டார்கள். எம்ஏ பட்டம் படித்து பயன் என்ன? எம்ஃபில் பட்டம் வாங்கி பயன் என்ன? தொல்காப்பிய சேனவரையர் உரை படித்து பயன் என்ன? சைவ சித்தார்த்தம் படித்து பயன் என்ன? வேதார்த்தம் படித்து பயன் என்ன? உபநிடத நூல்களை எல்லாம் படித்து பார்த்தேன். ஆழ்ந்து படிக்கவில்லை என்றாலும் அவற்றின் சாரத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. மூளையை கசக்கி கொண்டு படித்தும் பார்த்தும் என மண்டையில் ஏதாவது ஒரு உபநிடதம் ஒன்று இருந்தது. அது என்ன தெரியுமா? மாண்டோக்கியா உபநிடதம். அம்மா தமிழ்தானே அவ்வளவு சொன்னால் எதுவும் பதிவாகவில்லையே. தவித்தேன் தவித்தேன், அப்படி தவித்தேன். போடா மரமண்டை என்று சொல்லாமல் உன் மண்டையில ஏறியதாடா என்று மட்டும் கேட்டு அனுப்பிவிட்டாள். இது குறித்து பல நண்பர்களிடம் புலம்பி தீர்த்தேன். ஏன்பா இவனுக்கு எதுவும் ஏறாது என்று தெரியுமல்லவா? அப்படியிருந்தோ 20 நிமிடம் ஏன் வீண் செலவு பண்ணினாள் என்று என் ஆற்றாமையை கொட்டினேன். ஒரு நாள் எனக்கு சாதகமான பதில் கிடைத்தது. அம்மா சொன்னது புரியலையே புரியலையே என்று அப்படி தவித்தீர்களே, இதோ இவரிடம் கேளுங்கள், உங்களுக்கு இவர் பதில் சொல்வார் என்று ஒருவரை அறிமுகப்படுத்தினார் ஒரு நண்பர். அவர் சொன்னார், ஆமாம் சார், எனக்கும் அம்மா அருள்வாக்கு கிடைச்சது. ரொம்ப நேரமா தத்துவமலையாக கொட்டினா, உத்தரவு என்று சொல்லி முடித்து விட்டா. அம்மா நீ சொன்னது எதுவுமே எனக்கு விளங்கலையே என்றேன். மூச்சு காற்று பட்டதே போதும். அம்மா சொன்னா, பரவாயில்ல, இவ்வளவு நேரமா என் மூச்சு காற்று உன் மேல பட்டதுல, அதுவே போதும், போய் வா என்றால் சார் என்றார் அம்மாவிடம். ஆதி பராசக்தி மூச்சு காற்று படுவது சாதாரண விஷயம் அல்லவே. சென்ற பிறப்பின் உள்வினையைத்தான் நீ இப்பொழுது அனுபவிக்கிறாய். உன் மனத்தை கட்டுப்படுத்தி வந்தால் உள்வினையை குறையும். ஓம் சக்தி பராசக்தி. இது அன்னையின் அருள்வாக்கு.